மேம், இப்போ நிறைய சீரியல் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் மருமக சண்டையை வச்சு பல வருஷமாக சீரியல்ஸ் போயின்னு இருக்கு. நம்ம வீட்டில் அது நடக்கிறது தான் வந்து வெளியில் வந்து சீரியலாக காமிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறச்ச சீரியலை பார்த்து கூட சண்டை பார்த்து கற்றுக்கிறவங்க இருக்கிறாங்க. கரெக்ட், அதுவும் இருக்குது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பட் என்னென்னா இப்போ வந்து ஒரு மாமியார் எப்படி நடந்துக்கணும், மருமகள் வந்து எப்படி நடந்துக்கணும், இல்லைன்னா மருமகள் போகிறதுக்குள்ளேயே அம்மா வந்து சொல்லிடுவாங்க, கண்ணா நீ அங்கே போனீங்கன்னா மாமியார் இப்படிலாம் இருப்பாங்க, நீ வந்து பார்த்து நடந்துக்கணும். ஆனால் இப்போ அம்மாங்களே எப்படின்னா அவள் இப்படி பண்ணா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாகவே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்குள்ளே இருக்கிற நட்பு, மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள நட்பு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க மேம்? சொன்னீங்கன்னா பல பேருக்கு உதவியாக இருக்கும். அதாவது மாமியாரும் ஒரு காலத்தில் மருமகளாக இருந்தவங்க தானே. கரெக்ட், அதனால அவங்களுக்கு தெரியும் எல்லாமே. அவங்களுக்கு கிடைக்காததெல்லாம் நமக்கு கிடைக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க, பரவாயில்லாது. அது தெரிஞ்சு அந்த நேரத்தில் நம்ம மருமகள் எப்படி இருக்கணும்னா மாமியார் இடத்துலேருந்து யோசிக்கணும். நம்ம இடத்துல யோசிக்கக்கூடாது, நான் பண்ணால் இவள் இப்படி பண்ணுவா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு அவங்க நிறைய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெண்டு நாளைக்கு மூணாவது நாள் உங்களோட அடிமை. அது அது உண்மை அப்படி நினச்சி பாருங்கள். எப்போவுமே அவங்க இப்படி சொன்னால் நம்ம இப்படி சொல்லுவோம், நம்ம சொன்னால் அவங்க இப்படி சொல்லுவாங்க, அதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னாலும் யோசிப்போம். அந்த மாதிரி கிடையாது. அம்மா கூட தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இல்லை என்ன வந்தாலும் நீ சமாளிக்கணும், அவங்க கெட்டவங்க கிடையாது, எல்லாரும் ஒரு வீக் மைண்டட் பீப்புளாக இருப்பாங்க. நம்ம வந்து எப்படி அவள் நம்ம பேச்சை கேட்பாளா, நம்ம பிள்ளைய மாற்றிடுவாளா, நம்ம பிள்ளை நமக்கு இல்லாத பண்ணிடுவாளா, எங்கன்னா அவன் கூட்டிகிட்டு போயிடுவாளா, நம்ம தனியாக இருப்போமா, நமக்கு சரிப்பட்டு வருவாளா, நம்ம சமைச்சா மாதிரி இவள் சமைப்பாளா, இல்லை அவள் சமையலில் குறை சொல்லலாமா, இப்படியெல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன காய் பிடிக்கும் அப்படியே முதல்ல உட்காந்து கேளுங்க. அது ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கு முன்னே மாமியார்கிட்ட உட்காந்து பேசுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அட்டகாட நம்மளை வந்து முன்னிறுத்தி இப்படி எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்குறாங்களே, இதுக்கு ஒரு ஆள் கிடைச்சது எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது இவ்வளோ போட்டுட்டுமா, இவ்வளோ செய்யட்டுமான்னு சமைக்கும்போது கேளுங்க. எனக்கு எல்லா சமையல் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க, நீங்கள் எப்படி செய்வீங்க, உங்கள் வழக்கம் என்ன சொல்லுங்கள், நான் அதே மாதிரி செய்கிறேன், நீங்கள் உட்காந்துக்கோங்க நான் செய்கிறேன், இப்போ இந்த காய்கறி எல்லாம் நான் இப்படி நறுக்குவேன், நீங்கள் எப்படி செய்வீங்க, என்ன பண்ணணும், நீங்கள் சொல்லிக் கொடுங்க நான் செய்கிறேன், எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லிக் கொடுங்க, உங்கள் முறையை எனக்கு தெரியாது, பழக்கம் இல்லை, என்ன பிடிக்கும் அவருக்கு, உங்களுக்கு என்ன பிடிக்கும், மாமாக்கு என்ன பிடிக்கும், இந்த மாதிரி எல்லாம் கேட்டு கேட்டு செஞ்சீங்கன்னா எல்லாரும் உங்கள் பின்னால் வருவாங்க. இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸு. அதனால் அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் நினச்சிக்கிட்டு தான் போனோம். ஐயோ அவங்க போனால் அவங்க என்ன பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது, எப்படி தண்ணி கொடுத்துட்டு போயிடலாம், இவங்கெல்லாம் கூட இருந்தால் ரொம்ப கஷ்டம், பொறாமப்படுவாங்க, நம்ம சந்தோஷமாக இருந்தால் இப்படியெல்லாம் நினைக்காதீங்க, நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருப்போமா அப்படின்னு நினைக்கணும். அதனால் யார் முயற்சி எடுத்துக்கணும் இதுக்கு, அவங்க பெரியவங்க, அவங்க பல காலமாக இந்த குடும்பத்தை காப்பாற்றினவங்க. உங்கள் அம்மா அந்த இடத்துல இருந்தால் என்ன நினைப்பீங்க நீங்கள், ஐயோ அம்மா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்க நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் அவங்களும் உங்கள் அம்மா தான், நீங்கள் அம்மானே கூப்பிடலாம், அத்தைன்னா கூப்பிட வேண்டாம், மாமான்னா கூப்பிட வேண்டாம், அம்மா அப்பானே கூப்பிடுங்க, அவங்களும் தன் மகளை போல உங்களை பார்த்துக்கோங்க. அதுலேயும் எதனா புத்தி அப்படி வந்து எதனா சொன்னாங்கன்னா கூட சரிங்க அத்தை அப்படின்றத சரிங்கம்மா நீங்கள் சொல்லுங்கள் செய்கிறேன், இன்னும் தெரியல எனக்கு, இனிமே அந்த மாதிரி செய்யலை, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் நான் செய்கிறேன்றதுக்கு பொறுமை வேணும், நிதானம் வேணும், கோபம் உள்ளே கொந்தளிச்சு வந்தால் கூட முகத்தில் சிரிப்போட நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, எங்கன்னா இவள் விழுவாளான்னு பார்த்துட்டு இருப்பாங்க முதல்ல கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் இல்லை இல்லை இவ ரொம்ப நல்லவா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு, நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம், என் பையன் கொடுத்து வச்சுருக்கானோ இல்லையா, எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதனால் உங்கள் அம்மாவா அவங்கள மாற்றிக்கோங்க, மாமியாரை மாமியாராக பார்க்கக்கூடாது, மருமகளை மருமகளாக பார்க்காதீங்க, உங்கள் பொண்ணாக பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் சொல்கிறது இதுதான், என்ன வேணால் மாற்றிக்க முடியும், என்ன வேணால் செய்ய முடியும், ஆனால் நல்லதையே செய்யுங்க, எல்லாம் நல்லதே வரும். என்ன நம்ம செய்கிறோமோ, என்ன நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வரும். அதனால் இது கடைசி காலம் வரைக்கும் உங்களை வந்து ஒரு அம்மா மாதிரி வச்சு காப்பாற்றணும்னா நிச்சயமாக இன்றைக்கி அவங்கள பொண்ணு மாதிரி வச்சு காப்பாற்றுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம்.